பென்ட்ரைவ் ப்ராப்ளம், பென்ட்ரைவ் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 32 GB பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 500 MB தான் வந்துச்சு, 500 MB தான் காமிச்சிச்சு, 500 MB தான் என்னால் காப்பி பண்ண முடிந்தது. இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா புது பென்ட்ரைவ் தான். அந்த ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சர்வீஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். கால் பண்ணுங்கள் 8489011547. கம்ப்யூட்டர் சேல்ஸ் அசஸரிஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள் 8489011547. இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சாண்ட் டிஸ்க் புது பென்ட்ரைவ். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல, ரெக்கார்டிங் ஆப்ஷன் பற்றி போட்டிருப்போம். ஓகேங்களா, ஏர்டெல் டிடிச் செட்டப் பாக்ஸில் ரெக்கார்டிங் ஆப்ஷன், அதுக்காக இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணுற சரி திருப்பி லேப்டாப்பில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் போட்டோடனே வெறும் 500 MB தான் காட்டுது. ஓகேங்களா, 28 GB அது வாங்கின புதுசில் 28 GB காட்டுச்சு. செட்டப் பாக்ஸில் போட்டு லேப்டாப்பில் போட்டால் வெறும் 500 MB தான் காட்டுது. 500 MB தான் காப்பி பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும், இப்படி எல்லாமே காட்டுது. நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் காட்டிருப்பேன். ஓகேங்களா, இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதை என்ன நினச்சிமோ அவள் தான் பென்ட்ரைவ் ப்ராப்ளம் போல இருக்குது, பென்ட்ரைவ் படிச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அப்படிலாம் இல்லை, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலிமா ஈஸியாக நம்மளே இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். கமெண்ட் ப்ராப்ளம் மூலிமா அதை தான் உங்களுக்கு இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய பென்ட்ரைவ் வந்து பார்த்துங்க 32 GB பென்ட்ரைவ் தான், லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட் ப்ராப்ளம் ஆப்ஷன் வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்கிறேன். இது இல்லாமல் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 28 GB காமிக்கும். ஏன்னா நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணேன்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ அந்த ஸ்டெப்ஸ் பண்ண சொல்ல நான் வீடியோ எடுக்கல. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணால் எனக்கு எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 90-95% வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகேங்களா, மேக்ஸிமே சால்வ் ஆகிடும், 100% சால்வ் ஆகிடும். ஏன்னா எனக்கு சால்வ் ஆச்சு, அதனால தான் உங்களுக்கும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இது ஒரு சில பென்ட்ரைவ், இது வந்து புது பென்ட்ரைவ். ஒரு சில பென்ட்ரைவில் ப்ராப்ளம் வரது, அதாவது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு, நான் சொல்கிறது 1-2 தான், மற்றபடி 100% வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். 28 GB இப்போ நம்ம ஃபார்மெட் அந்த ஆப்ஷன் வருது பாருங்கள், 28 GBன்னு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஃபார்மெட் பண்ண சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 MB தான் வந்துச்சு. ஃபார்மெட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த டிவைஸ் மேனேஜரில் நம்ம போவோம், அதில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, இப்போ நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு விண்டோஸ் பட்டனும் ஆர் பட்டனும் அழுதுங்க, கமெண்ட் ப்ராம்ப்ட், அதாவது ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சிஎம்டி, ஓகேங்களா, சிஎம்டி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சிஎம்டி டைப் பண்ணிங்க, டைப் பண்ணிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே என்ற எது ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கு பார்ட்டுன்னு சொல்லிட்டு DISKPART டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். டிஸ்க் பட்டன் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, டைப் பண்ணிட்டு என்ட்ரு அடித்தா போதும். புதுசாக நம்மளுக்கு இதேமாதிரி எஸ்ஆர் நோ கிடச்சுன்னா எஸ் கொடுத்துங்க. புதுசாக ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு கொடுங்க, எல்ஐ. ஓகேங்களா, LIST லிஸ்ட்டு டிஸ்க்கு. ஓகேங்களா, லிஸ்ட்டு டிஸ்க்கு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் காமிக்கும், அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் காமிக்கும். டிஸ்க்கு 0ன்றது லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க், டிஸ்க்கு 1ன்றது பென்ட்ரைவ் 28 GB. நீங்கள் டிஸ்க்கு 0ல கையே வைக்கக்கூடாது, நம்ம கை வைக்க வேண்டியது டிஸ்க்கு 1 தான். ஓகேங்களா, டிஸ்க்கு நல்லா இது தெளிவாகவும் புரிஞ்சிங்க, ஏன்னா ஒரு சில மாற்றி டைப் பண்ணுறாங்க, அதனால தான் சொல்கிறேன். டிஸ்க்கு 0ன்றது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க், டிஸ்க்கு 1ன்றது தான் பென்ட்ரைவ். ஏன்னா 28 GB அதிலே காமிக்க போகிறேங்க. அடுத்த கமெண்ட் என்ன, செலக்ட் டிஸ்க் 1. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1 இஸ் நவ் த செலக்டட் டிஸ்க் அப்படின்னு வந்துருச்சிங்களா. இப்போ இதில் வந்து க்ளீன் டைப் பண்ணுங்கள், CLEAN க்ளீன், க்ளீன் டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட் சக்சீடட் இன் க்ளீனிங் த டிஸ்க், அதுவும் வந்துருச்சிங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட், CREATE கிரேட் பார்ட்டிஷன், PARTITION பார்ட்டிஷன் ப்ரைமரி, PRIMARY ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துங்க, நல்லா பார்த்து கூட டைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி டைப் பண்ணிட்டு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா எனக்கு வந்து இந்தமாதிரி வருது, ஏன் வருதுன்னா நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு இந்தமாதிரி ஸ்டெப்ஸ் வருது. ஓகேங்களா, உங்களுக்கு ஆனால் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நீங்கள் க்ளீன் கொடுத்தோடனே சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததில்லை, அதேமாதிரி கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி கொடுத்தோடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நான் ஆல்ரெடி அந்த ஸ்டெப்ஸ் முடிச்சதுனால எனக்கு இந்தமாதிரி வருது. உடனே உங்கள் பென்ட்ரைவை போய் ஈவன் மை கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா ஃபார்மெட்டும் தான் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே ஃபார்மெட்டும் தான் வரும். ஒரு தடவை ஃபார்மெட் பண்ணுறங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுறேன், டபுளுக்கு ஓப்பன் பண்ண பார்க்குறேன், ஃபார்மட் டிஸ்க் தான் வரும். ஃபார்மட் டிஸ்க்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மட் ஆகிடும். ஃபார்மட் ஆகி அந்த 500 MB காமிச்ச இடத்துல உங்களுக்கு
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 28 GB அந்த பென்ட்ரைவ் எத்தனை சைஸோ அது வந்து நம்மளுக்கு பழைய மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, கடைசியாக நம்ம ஃபார்மேட் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கிற ஸ்டெப்ஸை மட்டும் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, கரெக்டாக பண்ணி நீங்கள் கடைசியாக நம்மளுக்கு ஃபார்மேட் கொடுத்தா போதும், ஆல்ரெடி பென்ட்ரைவ் எப்படி இருந்ததோ அந்தமாரி வந்துடும். இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வரும். இத்தனையும் பார்த்தீங்கன்னா இது புது பென்ட்ரைவ் தான், புது பென்ட்ரைவ் நான் செட்டாக வாசலில் போட்டு எடுத்தோடனே இந்தமாரி ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஈஸியாகவே இது வந்து நம்ம பயப்படவே தான் இல்லை, பென்ட்ரைவ் தான் போல இருக்குது, பென்ட்ரைவ் போயிடுச்சு போல இருக்குது, இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே கூடாது முடியாது போல இருக்குது அப்படிலாம் நம்ம எதுவுமே பயப்படாதால ஜஸ்ட்டு சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைலை வந்து காப்பியும் பண்ணேன், காப்பி பண்ணதையும் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, இது எந்த பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, இது வந்து 32 GB பென்ட்ரைவ் தான் அப்படின்னு, நீங்கள் 8 GB வச்சுருந்தாலும் சரி, எத்தனை ஜிபி பென்ட்ரைவ், இப்போ 8 GBனா ஒரு வெறும் 300 KB 400 KB தான் காமிக்கும். அதுக்கும் நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதுமாதிரி நிறைய ஸ்டெப் எந்த பென்ட்ரைவாக இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் வந்து இதே ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா, நம்ம டிவைஸ் மேனேஜரில் போயும் நம்ம ஃபார்மெட் அந்த மாதிரி பண்ணலாம். அதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து டிவைஸ் மேனேஜரில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இதுமாரி எம்பி வந்து கம்மியாக காமிக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் ப்ராப்ளமில் போயிட்டு இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸி ஒரு ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.